ஹாய் எவ்ரிவன், ஐ எம் சுல்ஃபியா ஃப்ரம் சுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு சவுதி டிஷ் தான், தட் இஸ் கப்சா. மேக்ஸிமம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வந்து கப்சா பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு என் ஸ்டைல்ல கப்சா ரெசிபி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பிரஸ் த பெல் ஐக்கன். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ கூட உங்களுக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கப்சா மசாலா பண்ணுறதுக்காக ஒரு 10-12 ஏலக்காயும் அதுக்கு ஈக்குவலாக கிராம்பும் ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு பட்டையும் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜாதிக்காய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 1 பிஞ்ச் மட்டும் நான் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள் வேண்டானா நீங்கள் விட்டுடுங்க. நான் ஒரு கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கப்சா ஸ்பைசஸ். இது எக்ஸஸாக உங்களுக்கு வந்திருக்கு நிறைய இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். கப்சா செய்கிறப்ப நீங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்துக்கிறலாம். இதை ஒரு நல்ல ஒரு பெரிய குக்கிங் பாட்டில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு 7-8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் எடுத்துக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில் தான். இது ஹீட் ஆகும் போது இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன்னா. ஸோ இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா ஆயிலில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ கப்சா பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஸ்பைசஸ் லைக் ரொம்ப வேற எதுவும் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறதுல இந்த மாதிரி கரம் மசாலாவோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரியாணியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இது. அண்ட் 1 மீடியம் சைஸ் வெங்காயமாக நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம். டைரக்டாக இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லைட்டாக இந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட இப்போ நான் வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 450 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். 2 பீஸாக தான் எடுத்துருக்கிறேன். கப்சாக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக சிக்கன் இருக்க வேண்டாம். இல்லை நீங்கள் லெக் பீஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த தைஸோடு சேர்ந்து ஃபுல் லெக் பீஸாக நீங்கள் எடுத்துக்கிறலாம். அதுவுமே பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம இந்த வெங்காயத்தில் வந்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறலாம் நம்ம. அண்ட் இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே லைக் ஸ்பைஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல கப்சா மசாலா, அது ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக அதை பேஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலாவில் சிக்கனும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதுலேருந்து ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இதில். அண்ட் இதில் நம்ம ரைஸுக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டைம்லே வந்து உங்கள் சிக்கன் வந்து ஒரு 70-80% குக் ஆயிருக்கும் உங்களுக்கு இதில். இதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறலாம். ஏன்னா சிக்கனுமே உங்களுக்கு தண்ணி வந்து விடும். ஸோ 1 டம்ளர் தண்ணியும் 2 ட்ரை லெமன் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ட்ரை லெமன் வந்து இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 12 நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில். அண்ட் அதுக்கப்புறமா இந்த சிக்கன் பீசஸ் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த சிக்கன் பீசஸ் வந்து நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணணும்.
எதர் பேனில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவன் இருக்கு அப்படின்னா ஓவன்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இப்போது ஒரு கப் அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அரிசி அப்படின்னா 300 மில்லி கிளாஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வாட்டரில் நீங்கள் அந்த தண்ணியில் வந்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 12 to 13 minutes வந்துட்டு நம்ம குக் பண்ணலாம். ஸ்டீம் போகாத மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். அது இல்லாமல் நான் இதை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் இந்த பாஸ்மதி ரைஸை. ஸோ தண்ணியில் ஊற வைக்கிறதுனால ரைஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். ஸோ நமக்கு ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி கவர் பண்ணி ஸ்டவ் டாப்லேயே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அண்ட் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து இப்போ நான் வந்து பேன்லேயே தான் வந்து இன்றைக்கி டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் கீ எடுத்துக்கிறலாம், இல்லை அப்படின்னா எண்ணெயும் எடுத்துக்கிறலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இப்போ சிக்கன் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணலாம். ஃபுல்லாக அந்த பர்ன்ட் மார்க்ஸ் வரட்டும் நமக்கு சிக்கனில். அது வரைக்கும் நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்கள். ஓவனில் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிக்கன் பீசஸில் எப்படி அந்த பர்ன்ட் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா. ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ அந்த ரைஸில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரைஸும் நல்லா ஹாட்டாக இருக்கு. அண்ட் அதில் வந்துட்டு இந்த சிக்கன் பீசஸை நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ இதை கவர் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்டவ் டாப்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். உங்ககிட்ட வந்துட்டு சார்கோல் இருக்குது அப்படின்னா அது ஒரு பவுலில் வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி அந்த லைக் லிட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வரும். பட் எனக்கு வந்து இங்கே கேஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஸ்டெப் வந்து ஒமிட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க லைக் ஒரு கங்கு வச்சு அதில் லேசாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் தரும். பட் நான் அப்படி பண்ணாமையே எனக்கு வந்து கப்சா ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் பாதாம் வந்துட்டு நல்ல கீல ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், அதை விட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாதாம் வந்து நீங்கள் ஸ்கின் ஓடையும் போடலாம், ஸ்கின் இல்லாமையும் ஃப்ரை பண்ணி வைக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அரேபிக் ரெசிபி, ரொம்ப ட்ரெடிஷ்னல் அரேபியன், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் இது. ஹோப் யூ ஆல் லைக் த ரெசிபி. ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.